என்ன உஷா, என்ன மன்னிச்சிரு? மன்னிப்புங்கிற வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லல. செய்யதெல்லாம் செஞ்சு போட்டு மன்னிப்பாம்ல மன்னிப்பு. உன்னை எல்லாம் சும்மா விட கூடாதுல. தயவு செஞ்சு மன்னிச்சிரு உஷா, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். அது வந்து உஷா, எங்க அம்மா தான் பொண்ணு பார்க்க போலான்னு கூட்டிட்டு வந்தாவோ. உங்க அம்மா பொண்ணு பார்க்க போறோம் வாணு கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு நினைப்பில்லையா? அது வந்துங்க. ஆமா, செய்யதெல்லாம் செஞ்சுட்டு அது வந்து போயின்னு சொல்லிட்டே இரு. அம்மா, அந்த உஷா என்ன பேச்சு பேசுற? ஒரு அற கண்ணத்துல விட்டதுக்கே நமக்கு மூஞ்சே ஒரு சைடால திரும்பி நிக்கி. உங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு பணம் பணம்னு அலையறதனாலே இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பொண்ணு பார்க்க வந்து நிக்க. ஐயோ, இவகிட்ட வசமா மாட்டிக்கிட்டமா. மஞ்சு, சரியான கேள்விதான் கேட்கவோ. என்னால எங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாவோ
இவ்வளவு நாள் இந்த பேச்செல்லாம் இவ்வளவுக்குள்ள ஒளிஞ்சா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் உஷா, உன்னை இங்க விட்டுட்டு போனோம்னா திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? மைனி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க கொடுத்த தைரியம் என் ரத்தத்திலேயே ஊறிட்டு, அதனால இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் என்னால சமாளிக்க முடியும். மைனி, இனிமேல் யாராவது என்கிட்ட பிரச்சனைன்னு வரட்டும், கையையும் காலையும் முறிச்சு ஒரு ஓரத்துல வச்சுடுவேன். மைனி, எம்மா இவ சொல்லத பார்த்தா உண்மையிலேயே கையையும் காலையும் முறிச்சு ஒரு ஓரத்துல வச்சுடுவா. இனிமேல் இவகிட்ட எந்த வழிக்கும் போக கூடாதுமா. தந்த சோத்த தின்னுட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட வேண்டியதான். என்ன பிரச்சனைனாலும் ஆமாக்கா, காமாட்சி அக்காவையும் உங்களையும் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்க்கா. சின்ன பொண்ணே, உஷாவை இப்ப பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஊருக்கு வந்திருக்கும் போது எவ்வளவு பயந்து பயந்து இருந்தா பத்தியா, இப்ப எப்படி தைரியமா நாளா மாறிட்டா. எல்லாம் உங்களோட ட்ரைனிங் தானக்கா. எப்படியோ அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான். சரி மைனி, வாங்க எங்க வீட்டுக்கு போவோம். ஆமாக்கா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் எங்க வீட்டுலதான் மத்தியான சாப்பாடு. சரிம்மா போவோம். நிக்கிது பாரு கேள வீச்சால மாதிரி. உஷாக்கா, உங்க மாப்பிள்ளையும் மாமியாரும் வரலையா? அவ ரெண்டு பேரும் வந்தா என்ன வராட்டி, இங்கேயே சில மாதிரி நின்னா நின்னுட்டு போட்டோம். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி பேசுத உஷாவை ரெண்டு வருஷமா பாக்கவே இல்லையே. இனிமேல் நீங்க பாப்பியோ. என்னல குமாரி இப்படி ஆயிட்டு, நல்ல பணக்கார பொண்ண பாக்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த தரகர் நம்மள இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரல. ஏமா அந்த பக்கமா திரும்பி நின்னு பேசுத, என்ன பார்த்து பேசு. அந்த பக்கம் திரும்ப முடிஞ்சா நான் எம்ல இந்த பக்கமா பாத்து நின்னு பேச போறேன். என்னமா சொல்லுத? உன் பொண்டாட்டி அடிச்சு அடியில எனக்கு கழுத்து ஒரு பக்கமா திரும்பிட்டுல. வீட்டுல போய் காயத்ரி மைனி என்ன போடுமா, சரியாயிரும். உன் பொண்டாட்டிக்கு இருக்கப்பட்ட மைனி போதாதா? அது யாருல காயத்ரிக்கு மைனின்னு சொல்லுத. எம்மா, காயத்ரிக்கு மைனி இல்ல, காயத்ரி மைனி என்ன இருக்குல்ல, அதத்தாம சொன்னேன். ஓ, காயத்ரி மைனி என்னைய சொன்னியா? ஆமாம்மா, அதத்தான் சொன்னேன். என்னைய எல்லாம் போட்டுக்கிடலாம், ஆனா அந்த தரகர் நம்மள இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரால. நீ பேசாம இருமா, அவர்லாம் ஒண்ணு நம்மள ஏமாத்தல. நான் தான் உன் பேச்ச கட்டி இவ்வளவு நாளும் என் பொண்டாட்டிய ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி நல்லபடியா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ தான் எந்த நேரம் பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லி சொல்லி என் மனசுலயும் பணத்தாசையே உண்டாக்கிட்ட. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப நம்மள திமிரி, நம்ம ரெண்டு பேரும் எப்படி அரைஞ்சிட்டு போயிட்டா பத்தியா? நம்ம பண்ண காரியத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மிதிக்காம ஒரு அடியிலே விட்டுட்டு போனாலான்னு நினைச்சிக்க. இனிமேலும் உன் பேச்ச கேட்டுட்டு என் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. என் பொண்டாட்டிய நல்லபடியா வாழ வச்சு அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க போறேன். நீயும் இனிமேல் பணத்தாசை புடிச்சு அலையாத. நீ எல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன். நான் என் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணாலோ சண்டை போட்டாலோ நீ தானே வீட்டுக்கு பெரிய மனுஷியா இருந்து எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கை கெட்டு போறதுக்கே நீ தான் காரணமா இருந்திருக்க. நானும் நீ சொன்னதை கேட்டுதான் இவ்வளவு நாளும் பணம் பணம்னு என் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்திட்டேன். ஐயோ, என் மகன் திருந்திட்டான். நான் பண்ண தப்ப என் பொண்டாட்டியே எனக்கு உணர வச்சுட்டா. இனிமேல் நான் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சந்தோஷமா வாழ வைப்பேன். ஆமா, முழுசா நல்லவனா மாறின என் மகனை பாருங்க. வாமா நம்ம வீட்டுக்கு போவோம். இனிமேலும் பணம் பணம்னு ஆசை பிடிக்காம இருக்கத வச்சு சந்தோஷமா வாழ பாப்போம். வா போவோம். வரத்தானே செய்யணும், வந்தாதானே வயித்துக்கு கஞ்சி கிடைக்கும். பணக்கார மாமியாரா ஆவலான்னு பார்த்தா கடைசில பழைய மாமியாரா தான் வீட்டுக்கு போறேன்.